ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கிரியேட்டிவ் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் மேட் கிளிட்டர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி டூ மெத்தடில் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் தேவைப்படும், செகண்ட் மெத்தடுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் தேவைப்படும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நைஃப் தேவைப்படுறதுக்கு. இதில் வந்து இந்த மேலே இருக்க கிளிட்டரை மட்டும் எடுக்க போகிறதுனால நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி தீர்த்திட்டு வந்து நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நான் ரெண்டுத்துலேயுமே ஃபுல்லாகவே வந்து இந்த கிளிட்டர்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிளிட்டர்ஸ் கிடச்சிருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து கிளிட்டர்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்குறோம். செகண்ட் மெத்தடுக்கு நான் வந்து ஆர்மி ஃபாயில் ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து கரெக்டாக வந்து இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ரொம்பவும் வந்து பிரெத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கிற கரெக்டாக வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைனா வந்து நீங்கள் பிஸ்கெட் கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து வெட்டின அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இந்தமாதிரி வந்து ஸ்மால் சைஸில் வந்து வெட்டணும். இதுமாரி இதை ஃபுல்லாகவே நம்ம வெட்டிட்டோம்னா நம்மளுடைய கிளிட்டர் ரெடி ஆகிடும். இதை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கான கிளிட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கிளிட்டர்ஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் கடையில் வாங்கினது. இது ரெண்டுமே வந்து ஹோம் மேட். இது அலுமினிய ஃபாயிலில் செஞ்சோம், நம்ம இதை வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லவே செஞ்சோம். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு மைனஸில், இது வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும், அது மட்டும்தான் இதில் மைனஸ். மற்றபடி இது பார்க்க ஒரிஜினல் கிளிட்டர் மாதிரி தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி வாங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக